ஹாய், ஹலோ. நம்ம இப்போ ஆப்பிள் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆப்பிள் ரெண்டு தேவை, 4 கிளாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 ஆப்பிள், அப்புறம் மில்க் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம், சின்னமன் பவுடர். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் டாப்பிங்க்கு. இது ஹனி, ஹனியும் ஆப்ஷனல் தான், சுகர் பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்பிளை வந்து இந்த தோல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்பிள் வந்து தோல் சீவிட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த வேக்ஸ் கோட்டிங் இருக்கும், அதனால் அதை கிளியர் பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணியாச்சு, இப்போ இதை வந்து நம்ம பிளெண்டரில் போட போகிறோம். இப்போ வந்து இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுகரும் ஆப்பிளும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம். அது நல்லா கொஞ்சம் நல்லா ஆப்பிள் வந்து கிரைண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரீஸ்டு மில்க் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இது இந்த கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிரும். ஏன்னா வந்து இது சீக்கிரமாக கரையாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீசரில் கொஞ்ச நேரம் வச்சு எடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஹனிட்டோ, இப்போ இந்த கிளாஸ் சும்மா டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ ஜூஸ் அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து டாப்பிங்க்கு சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறோம். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இப்போ ஹெல்த்தியான ஸ்வீட்டான நம்ம ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.